ஏற்பாடு பண்ணிருக்காரு. கொஞ்சம் பொறுத்து கேட்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி சேலம் மாவட்டத்தில் இங்கதான் முதல் நடக்குது. எல்லா அதிகாரியும் வந்திருக்காங்க, நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்க. கலெக்டர் வந்துட்டு இருக்கிறாரு, டிஆர் வந்திருக்காங்க, சப் கலெக்டர் வந்திருக்காங்க. பசி முக்கியம் இல்லை, நல்ல திட்டங்கள் முக்கியம். நம்ம ஊருக்கு முதியோர் பணம், ஏழைகள் பணம், ஊனமுற்றவர்கள் பணம், விதவைகள் பணம், பட்டா போன்ற திட்டங்கள், குடிநீர், இந்த பகுதியில் என்ன வேணுமோ அத்தனை உடனுக்குடன் இந்த இடத்துல உடனே இன்னைக்கு கொடுத்துருவாங்க. அதான் எல்லா அதிகாரிகளும் வந்திருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. நான் முதல்ல வந்திருப்பேன். ஆட்சித்தலைவர் வந்தாருன்னா நம்ம ஊருக்கு கரெக்டர் வர்றது பெரிய விஷயம் தானே. அவர் கையாளையை கொடுக்க சொல்லான்னு தான் பார்த்தேன். ஆடியோ என்ன சொன்னாரு, பசிக்குது உங்க மக்களுக்கு சீக்கிரம் வாங்கலாம், நான் வந்துட்டேன். அதனால இந்த கருங்கல்லூர், கத்திரிப்பட்டி இந்த பக்கம் இந்த ஒன்றியம் முழுக்க இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள், பெண்கள் அனைத்துக்கும் மகளிர் செய்வதற்கு லோன் கொடுக்க போறோம், விவசாய லோன் கொடுக்க போறோம், முதியோர் பணம் கொடுக்க போறோம். பாருங்க, டிஆர் நாடு சொல்றாங்க, நம்ம பஞ்சாயத்தில் மட்டும் 393 நபருக்கு 1 கோடி, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பணம் இன்னைக்கு கொடுக்க போறோம் நம்ம பஞ்சாயத்துக்கு. ஆக அந்த வகையில நீங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு தண்ணி குடிச்சிட்டீங்களா மாரப்பன், இவங்களுக்கு எல்லாம் தண்ணி குடிச்சீங்க, தண்ணி குடிச்சிட்டீங்களா? கொஞ்ச நாள் பேசலாம முடிச்சுக்கலாமா, கொஞ்சம் பொறுத்துக்காங்க, திட்டக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த குடும்ப அட்டை கொடுக்க போறாங்க, மாற்று திட்டங்களையும் கொடுக்க போறோம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் கொடுக்க போறோம், வேளாண்மை மற்றும் உழவருக்கு உபகரணங்கள் கொடுக்க போறோம், விவசாயிகள், அது மாதிரி தோட்டத்துறையில கொடுக்க போறாங்க, சுகாதாரத்துறை நம்ம யாரா இருக்கிறோம் நோய் பாயப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கொடுக்க போறோம், ஊரக வளர்ச்சி தொழிலும் திட்டம் கொடுக்க போறோம், வேளாண்மை இன்ஜினியரிங் பொறியியல் துறையில கொடுக்க போறோம், கூட்டுறவு துறையில கொடுக்க போறோம். கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடலாம், நான் பேசி முடிச்ச உடனே வந்து கொடுத்தோம்னா கலெக்டர் வந்துட்டு இருக்கிறார், அவர் கையால பாதி கொடுக்க போறோம். இதுல எல்லா அதிகாரியும் சாப்பிடல, இன்னும் சாப்பிடலாம இருக்காங்க, எல்லாருமே திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் சாப்பிடல, சில அதிகாரிகள் அவங்க போகவே போகக்கூடாது, நான் வந்து போயிருக்க மாட்டாங்க. அதனால இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நம்மளுடைய ஆட்சித்தலைவர்களும் மாவட்டத்து பொறுப்பு அமைச்சர் அண்ணன் கே என் நேர் அவர்கள்லாம் இந்த திட்டத்தை முதல்ல வேட்டூர் தொகுதியில கொளத்தூர் ஒன்றியத்துக்கு கொடுத்திருக்காங்க. கொளத்தூர் ஒன்றியம் நம்ம கர்நாடக பாடல இருக்குது, தமிழ்நாட்டுடைய கடைசி பகுதி நம்ம பாடல இருக்கிறோம். நம்ம வாழ்றது புற கிராம மக்கள், நம்ம தான் நிறைய திட்டங்கள் கேட்க போறோம். நம்ம இந்த குளத்தூருக்கு என்ன கேட்டிருக்கோம், இந்த திட்டம் கொடுக்கறது இல்லாம நம்மளுடைய இபி அதிகாரி வந்திருக்காங்க, அவர்கிட்ட 3 phase கரண்ட் கொடுக்க போறோம் அதிகமா குளத்தூருக்கு. வனத்தூர்ல ஏழை வந்து தொந்தரவு பண்ணுது, அது வனத்தூர் அதிகாரி வந்திருக்காங்க, அதிக திட்டத்தை கொடுத்துட்டு பேச போறோம் இந்த மக்களுக்கு. குடிநீர் உபரிநீர் திட்டம் முதலமைச்சர் சொல்லிட்டு 4 ஏரிக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறோம். குளத்தூருக்கு பால் டெக்னிக் கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி குளத்தூர் மக்களுக்கு இவ்வளவு திட்டங்களை எல்லாம் கேட்டிருக்கின்றோம். மருத்துவ ஐயா அவர்களும், மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களும், அண்ணன் பெல்லாத சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஜி கே மணி அவர்கள்லாம் இந்த தொகுதி வளர்ச்சி நாங்கள் நினைக்கிறோம், என்ன உள்பட. ஆக இந்த அரசாங்க திட்டத்தில் நீங்க எல்லாம் பயனடையணும். இந்த திட்டம் கட்டாயம் இதை வாங்கி நீங்க சுய உதவி குழு லோன் வாங்குறீங்க, கட்டாயம் நீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணி படிக்கணும். மாற்றுத்திறனாளி பணம் வாங்குறீங்க, அந்த பணம் மாற்றுத்திறனாளி தான் போகணும், மற்றவங்க வச்சுக்கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நலத்திட்டத்தை தொடங்கி உங்களுக்கு எல்லாம் வழங்க இருக்கின்றோம். உங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த குளத்தூர் மக்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆக அதே மாதிரி அரசு அதிகாரிகள், மரியாதைக்குரிய டிஆர் மேடம் அவர்களே, ஒரு அருமையான ஒரு எளிமையான ஆடியோ தணிகாசலம் அவர்களே, இன்னும் வருகத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்களை அன்போடு வாழ்த்துறேன், வருக வருகிறது சொல்கிறேன். ஆகவே நல்ல ஆட்சித்தலைவர், நல்ல சப் கலெக்டர், நல்ல ஆடியோ இவங்க எல்லாம் அமைச்சிருக்காங்க. இவங்களை வச்சு இந்த 3 வருஷம்தான் இருக்குது எனக்கு. இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு எல்லா திட்டமும் கவர்மெண்ட் திட்டத்தை மேட்டூர் தொகுதிக்கு வாங்கிவிடுவேன் என்று தெரிவித்துக் கொண்டு பயனாளிகளுக்கு திட்டத்தை தொடங்கி வைக்கின்றேன்.
இப்பொழுது பயனாளிகளுக்கு நலத்திட்ட